எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த ட்ராமாவோட நேம் ஃபாலிங் ஃபார் யூ. இது இப்போ ரிலீஸ் ஆகியிருக்க ட்ராமா தான், யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லோரும் பாருங்கள். ஓகே, வாங்க இப்போ இந்த ட்ராமாவோட ஒன் லைன் சொல்கிறேன். இந்த ட்ராமாவோட ஒன் லைன் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஆக்சுவலி இவங்க ஒரு டேரக்டர். இவங்களுக்கு ரொம்ப ரொமான்டிக்காக ஓடுற ட்ராமானா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இப்போ இவங்க கிட்ட ஒர்க் பண்ணுற டீம் வந்து ஒரு ரொமான்டிக்கான ட்ராமா ரெடி பண்ணிட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட காமிப்பாங்க. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு நல்லா கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்கும் போது தெரியாமல் அவங்க அந்த ட்ராமா வேர்ல்டுக்குள்ளேயே போயிடுவாங்க. அந்த ட்ராமா வேர்ல்டில் இருக்க ஹீரோ ரொம்பவே ரொமான்டிக்கான ஒருத்தனாக இருப்பான், அண்ட் கொஞ்சம் டாக்ஸிக்காகவும் இருப்பான். இது நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்காது. சுத்தமாக ரொமான்டிக்கே பிடிக்காத நம்ம ஹீரோயின் அப்படி ஒரு ஹீரோ கிட்ட மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா எப்படி அந்த வேர்ல்ட்லேருந்து தப்பிச்சு வராங்க அப்படிங்கிறது தான் கதையாக வச்சுருப்பாங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, அப்பாவியா ஒரு பொண்ணு ஸ்கூலில் இருக்கா. அந்த டைமில் அங்கே ஸ்கூலில் சுற்றி இருக்க நிறைய பேர் அந்த பொண்ணோட பேக்கை செக் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு பெண் எடுத்து, இது என்னோட பெண், நீ திருடிட்ட அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மேலே பழியை போட, உடனே அந்த பொண்ணு, இல்லை இல்லை, இந்த பெண்ணு வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்க, உடனே அங்கே இருக்கவங்க, இல்லை இவ போய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்பாவியா இருக்க அந்த பொண்ணை வந்து அடிக்க வர, திடீர்னு அங்கேருந்து ஒரு சவுண்ட் வருது, நான் தான் அவளுக்கு அதை வாங்கி கொடுத்தேன்னு. யார் அது அப்படின்னு பார்த்தா, அங்கேருந்து நல்லா ரிச்சாக ஒரு பையன் நடந்து வந்துட்டுருக்கான். ஆக்சுவலி இவன் தான் நம்ம ஹீரோ. இவனோட பேர் யூச்சன். இவன் அங்கேருந்து வந்து, அந்த பொண்ணுக்கு நான் தான் பெண் வாங்கி கொடுத்தேன், நீங்கள் எதுக்கு தேவையே இல்லாமல் இப்போ அவளை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் திட்டிட்டு நம்ம ஹீரோவினை அப்படியே ரொமான்டிக்காக கூப்பிட்டுட்டு வந்து அப்படியே கிஸ் பண்ணிடுறாரு. தென் சீன் அப்படியே கட் பண்ணால், இப்போ இது எல்லாமே ஒரு ட்ராமா தான். இந்த ட்ராமாவை நம்ம ஹீரோயின் பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லா மெம்பர்ஸையுமே திட்டுறாங்க, ட்ராமாவாக எடுத்து வச்சுருக்கீங்க, இதெல்லாம் ஒரு ட்ராமாவா, இவ்வளோ ரொமான்டிக்காக இருக்க ஒரு பையனை பொண்ணுக்கு பிடிக்குமா என்ன அப்படின்னு சொல்லி நல்லா திட்டிட்டு, இந்த ட்ராமாவெல்லாம் என்னால் செலக்ட் பண்ணவே முடியாது, ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஃபைல் எடுத்து பக்கத்தில் இருக்க ப்ரொஜெக்டர் மேலேயே போட, அந்த டைமில் நம்ம ஹீரோயின் தெரியாமல் அப்படியே அந்த ப்ரொஜெக்டருக்குள்ளேயே போயிடுறாங்க. அதாவது அந்த ட்ராமா நடந்துகிட்ருக்க அந்த வேர்ல்டுக்குள்ளேயே போயிடுறாங்க. ஸ்டார்டிங்கில் ஹீரோயினுக்கு இது தெரியவே இல்லை. அவங்க வந்து முழிக்கிறாங்க, என்னடா சம்மந்தமே இல்லாமல் ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுட்டு ஏதோ ஒரு இடத்துல இருக்கோமே அப்படின்னு பார்த்துட்ருக்க, அந்த ட்ராமாவில் எப்படி நிறைய பொண்ணுங்க அங்கே இருந்து அப்பாவி என்ன பொண்ணை அடித்தாங்களோ அதே மாதிரி நம்ம ஹீரோயினை எல்லாரும் அடிக்க வர, அந்த டைமில் தான் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. என்ட்ரி கொடுத்து அங்கே இருக்க நம்ம ஹீரோயினை அங்கே புள்ளி பண்ணிகிட்டு இருக்கவங்கள்ட்டருந்து காப்பாற்றலான்னு பார்த்தா, ஆக்சுவலி நம்ம ஹீரோயினே சரியான வாயாடி அண்ட் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆள். அதனால் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடியே அங்கே கிண்டல் பண்ணிகிட்டு இருக்க எல்லா பொண்ணுங்களையுமே ஒரு கை பார்த்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக, உடனே ஹீரோ, பரவாயில்லையே என்னோட செல்ல முயல் குட்டி, நான் வரத்துக்கு முன்னாடியே இவங்களெல்லாம் அடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்து அப்படியே ரொமான்டிக்காக கிட்ட வர, உடனே ஹீரோயின், டே யார் ராணி தள்ளி போடா, எதுக்குடா என் கையை பிடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஹீரோ, என்ன நீ இப்படிலாம் நீ நடந்துக்கவே மாட்டியே, இன்றைக்கி நான் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிட்ட வர, ஹீரோயின், அடைச்ச தள்ளிப்போ, இப்போ நான் எங்கே இருக்கேன், நான் தெரியாமல் ஃப்ளிப்பாகி இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டேன்னா நான் எப்படி இந்த ட்ராமா உலகத்துக்குள்ளே வந்தேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ, என்னோட செல்ல முயல் குட்டி என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை ஓவராக கொஞ்ச ஆரம்பிக்க, நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகுது, அடிச்ச ஏண்டா எப்போ பாரு என்னை கொஞ்சிட்டே இருக்க, நீ இப்படி இருந்தீங்கன்னா எந்த பொண்ணுக்கு தாண்டா உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனாலும் நம்ம ஹீரோ சும்மா இல்லாமல், நீ என் செல்ல குட்டி என்ன செஞ்சாலும் நான் பின்னாடியே தான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அப்போ தான் அவங்க, கடவுளே எப்படி நான் இந்த இடத்துக்குள்ளே வந்தேன், தயவு செஞ்சு தப்பிக்கிறதுக்கான வழியை காட்டு அப்படின்னு சொல்லி கத்த, அந்த டைமில் நம்ம ஹீரோயின் வேறு ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போது அந்த ட்ராமா வேர்ல்டுக்கே கடவுளாக இருக்க ஒருத்தர் நம்ம ஹீரோயின் கிட்டே பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த ட்ராமா உலகத்துக்குள்ளேருந்து வெளியே போகணுன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. உன்னோட கையில் ஒரு ஹார்ட் சிம்பிள் இருக்குப்பாரு, அந்த ஹார்ட் சிம்பிள் மறையறதுக்குள்ள இதயக்கல்லை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே, அது என்ன இதயக்கல் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கவர், அதை கண்டுபிடிச்சினா மட்டும்தான் உன்னால் இந்த உலகத்தை விட்டு போக முடியும், அதுவும் கையில் இருக்க அந்த ஹார்ட் சிம்பிள் மறையறதுக்குள்ளே நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறமா, இந்த உலகத்துக்குள்ளே நான் எங்கேருந்து அந்த கல்லை தேடுவேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோயினை அவரோட வீட்டுக்கு இழுத்துட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோயினு சாப்பாடு எங்கே போட்டாலும் நான் சாப்பிடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லா சாப்பாடையுமே ஒரு கை பார்க்குறாங்க. ஆனால் அங்கே இருக்க நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கும் நம்ம ஹீரோவோட கிராண்ட்மாவுக்கும் இது சுத்தமாக பிடிக்கல. என்னது இது, இந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் இவன் இப்படி கூட்டிகிட்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட பியான்சி உட்காந்துட்டு இருக்கா. அவன் உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கா. அப்படியுமே நம்ம ஹீரோயின், நீங்கள் என்ன வேலை பண்ணிக்கோங்க, எனக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்க, அப்போ இந்த பக்கத்தில் இருக்க பியான்சி அவன் மேலே தெரியாமல் தண்ணியை ஊற்றிட்டு, நம்ம ஹீரோயின் தான் தண்ணி அவன் மேலே ஊற்றிட்டா அப்படின்னு சொல்லி முறைக்க,
உடனே ஹீரோயின், நீ என்ன பைத்தியமா, நான் எங்கே உட்காந்துருக்கேன், நீ எங்கே உட்காந்துருக்கேன், நான் எப்படி உன் மேலே தண்ணி ஊற்ற முடியும் அப்படின்னு கேட்க, உடனே இவ, அப்போ நான் போய் சொல்கிறேன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறா. அப்போ நம்ம ஹீரோயின், இப்போ எதுக்கு நீ ஓவரா சீன் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இந்த பியான்சி, ஏய் உனக்கு நான் வார்னிங் கொடுக்குறேன், ஆரம்பத்துலேருந்து என்னோடய ஆள் ஓம் பின்னாடியே தான் சுற்றிட்டுருக்கான், அதனால் அவன்கிட்டேருந்து விலகியே இரு அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின், யார் அந்த யூச்சனை பற்றி சொல்லிட்டு இருக்கியா, எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நீ ஏன் வேணும்னா வச்சுக்க அப்படின்னு சொல்ல, இவளை உடனே, ஓ உனக்கு அவனை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோயின், ஆமாம் அவனை போய் யாருக்காவது பிடிக்குமா, நீயே கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, உனக்கே அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்க, உடனே இவ, ஏய் நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அப்போ டக்குன்னு அங்கே இருக்க அந்த ஃபியான்சி வாயில் போட்டிருக்க லிப்ஸ்டிக்கை அப்படியே கையை வச்சு அழிச்சிட்டு, என்கிட்டே ஓவராக க்வெஸ்சன் கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வர, உடனே இந்த ஃபியான்சிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. தென் அதுக்கப்புறமா ஹீரோயின் அங்கேருந்து வெளியே வரும்போது அந்த ஃபியான்சியாக ஒருத்தி இருந்தால அவளோட அண்ணன் இப்போ நம்ம ஹீரோயினை பார்க்குறாரு. நம்ம ஹீரோயினோட நேம் இந்த ட்ராமாவில் வந்து சுழி, பட் அவங்களோட ரியல் லைஃப்பில் வந்து ஷெச்சான் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்கும். இப்போ இவரை நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, சூழி வர வர அழகாகிக்கிட்டே போகிறாளே, எனக்கு இவ்வளோ ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஒரு பக்கம் பார்க்க ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் இதை நோட் பண்ணுற ஹீரோவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. தென் அதுக்கப்புறமா ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி வந்து ரோட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து, ஏ செல்லக்குட்டி உன்னை ஹாஸ்டல்லேருந்து துரத்தி விட்டுட்டு தான் கேள்விப்பட்டனே, நீ வேணும்னா வரியா, என்னோடய வீட்டில் உன்னை தங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின், ஒன்றும் தேவையில்ல, எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும், சரி உனக்கு இந்த இதயக்கல்னு ஏதாவது ஒன்று தெரியுமா அப்படின்னு கேட்க, உடனே ஹீரோ, இதயக்கல்லா, நீ மட்டும் என் கூடவா, உனக்காக ஐஃபில் டவரே வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின், ரொம்ப ஓவராக சீன் போடாத, பணத்தை வச்சு எல்லாத்தையும் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோ, நீ என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ என்கிட்ட வாமா, உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பாசம் மழைய பொழிய, உடனே ஹீரோயின், உன்கிட்ட வரணுமா, தோ வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து அப்படியே ஒரு கிக்கை விட்டுட்டு அங்கேருந்து நகர்ந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ திடீர்னு காரில் வர 4-5 பேர் நம்ம ஹீரோயினை கடத்திட்டு வந்துடுறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃபியான்ஸ் இருந்தால அவள் தான். அவள் உடனே நம்ம ஹீரோயினை கடத்திட்டு வந்து, உனக்கு என்ன தைரியம் இருந்திருந்தா என்னோடய லிப்ஸ்டிக்கே நீ கலைச்சிருப்ப அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே, அடைச்ச இப்போ லிப்ஸ்டிக்கு கலைச்சதுக்காக தான் என்னை கடத்திட்டு வந்தியா, சரிந்தா என்னோடய லிப்ஸ்டிக் அழைச்சிட்டு என்னை வீடு, எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே இவளுக்கு பெரிய பல்ப் ஆகிடுது. அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலையே படாத, உனக்கும் யூச்சனுக்கும் எங்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சின்னு எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கும் அவன் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீயும் ஒரு விஷயத்த யோசிச்சுப்பாரு, உனக்கு ஏன் அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே அந்த ஃபியான்சி, எனக்கு தெரியல ஆனால் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின், இப்போ பாரு இங்கே நடக்கிறது எதுவுமே உண்மை கிடையாது, இது எல்லாமே ஒரு செட்டப் தான், யூச்சனுக்கு என்ன பிடிக்கணும், உனக்கு யூச்சனை பிடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஏற்கனவே செட் பண்ண விஷயம்தான், அதனால் தயவு செஞ்சு இதுக்காகலாம் இப்படி சில்லறத்தனமாக என்னை பழிவாங்க வராத அப்படின்னு சொல்ல, உடனே அவ, ஏய் நீ என்னையே கன்ஃபியூஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது அங்கேருந்து இந்த பியான்சியோட அண்ணன் வரான், அவனோட பேர் ஃபெங். இவன் வந்து இப்போ என்ன பண்ணுறான்னா, அந்த ஃபியான்சியை கூட்டிகிட்டு வந்து, இங்கே பாரு உனக்கு யூச்சனை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ அதனால் உங்கள் ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், பட் தயவு செஞ்சு சூழியை டிஸ்டர்ப் பண்ணாத, ஏன்னா சூழியை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே அந்த ஃபியான்சி, அண்ணா என்னென்ன நீ இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே அவன் சொல்கிறான், ஏய் நீ ஏன் இப்போ டென்ஷன் ஆகுற, நான் சூழியை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா உனக்கு உன்னோட ரூட் கிளியர் ஆகிடும்ல அப்படின்னு சொல்ல, உடனே அவளும், அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அவள் போனதுக்கு அப்புறமா இந்த ஃபெங் வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி அவளோட கட்டு எல்லாத்தையுமே அவிழ்த்து விட்டுட்டு, சூழி எனக்கு உன்னை நல்லாவே தெரியும், நீயும் நம்ம பிஸ்னஸ் ஸ்கூலில் தானே படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும், ஆ எனக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா அவன், சரி சரி உனக்கு இப்போ தங்க எதுவும் இடம் இல்லைன்னு கேள்விப்பட்டேன், நான் வேணும்னா உனக்கு ஏதாவது தங்க பிளேஸ் அரேஞ்ச் பண்ணவா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயினும், ஆ சரி சரி அந்த யூச்சன் கூட போய் தங்கிறதுக்கு உங்கள் கூட தங்கிறது ரொம்பவே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இவன் கூட கொஞ்சம் நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து அந்த இதயக்கல்லை கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அது என்னன்னு தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. இப்போ இந்த விஷயம் இந்த ஃபெங்குக்கு தெரிய வர உடனே இவனும், ஓ சூழிக்கு அதை பிடிச்சிருக்குன்னா நம்மளும் அதை தேடி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை தேட ஆரம்பிக்கிறான். அப்போ திடீர்னு அவனுக்கு யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி, நீ அந்த கல்லை தேடிட்டு இருக்கன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நான் கேட்குற பணத்தை எடுத்துகிட்டு நாளைக்கே என்னை வந்து மீட் பண்ணினா நான் உனக்கு அந்த கல்லை கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்ல, உடனே இதை ஃபெங் கேட்டுட்டு என்ன பண்ணுறான்னா, நம்ம முதல்ல அந்த கல்லை வாங்க வேண்டாம், முதல்ல யூச்சன் அந்த கல்லை வாங்க வைப்போம், அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கான். இதே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோயினையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும், டேய் படுத்தாதடா, எனக்கு அந்த கல்லை மட்டும் கண்டுபிடிச்சி கொடுறா, தயவு செஞ்சு பின்னாடி வந்து உயிர் எடுக்காத அப்படின்னு சொல்ல,
அப்போ ஹீரோ என்னன்னே தெரியல செல்லக்குட்டி, உன்னை பார்க்காம இருக்கவே முடியல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அப்படியும், ஏ இங்க பாரு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, நீ பாரு எவ்வளோ அழகா இருக்க, உனக்கு எவ்வளோ பணம் இருக்கு, அப்படி இருந்தும் நீ ஏன் என்ன இப்படி லவ் பண்ற அப்படின்னு கேட்க ஹீரோ, எனக்கு தெரியல ஆனா எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயின், ஸோ இதிலேருந்து நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, இது எல்லாமே ஒரு செட்டப் தான், இது எதுவுமே ரியல் கிடையாது அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு எதுவுமே புரிய மாட்டேது. அவர் உடனே, இங்கே பாரு எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, உனக்கு எந்த கல் வேணும்னாலும் நான் கண்டுபிடிச்சி தரேன், நீ என் கூடவே வந்துடு அப்படின்னு சொல்ல ஹீரோயின், சும்மா பணத்தை வச்சுட்டு ஆடாத, உன் பணத்தை வச்சு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் தான் நம்ம ஹீரோவுக்கு ஒருத்தன் கால் பண்ணி, என்கிட்ட நீ தேடிட்டு இருக்க கல் இருக்குது, நான் கேட்குற பணத்தோடு என்கிட்ட நீ வந்தீங்கன்னா கல்லை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் உடனே, ஹீரோயினுக்காக எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவனை பார்க்க போகிறான். ஆனால் அந்த டைமில் ஹீரோ கூட ஒரு மேனேஜர் இருப்பார், அவர் தடுக்கிறாரு ஹீரோவை, இல்லை எனக்கு என்னமோ இது ஃபேக்காக யாரோ கால் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது, அதனால் நீங்கள் அந்த இடத்துக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்ல, அப்படியுமே ஹீரோ அதெல்லாம் இல்லை, நான் என் செல்லக்குட்டிக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போக, உடனே இந்த மேனேஜருக்கு ரொம்பவே அப்செட் ஆகி போய் நேராக நம்ம ஹீரோயினை வந்து மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி, இங்கே பாருமா நீ எந்த கல்லை தேடிட்டுருக்கியோ அந்த கல்லை பற்றின ரகசியம் எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இப்போது யூச்சன் அந்த கல்லை வாங்குறேன்னு ஒருத்தங்கிட்ட போயிருக்கான், அது கண்டிப்பாக ஃபேக்கான ஒரு கல் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின், என்னது உங்களுக்கு அந்த கல்லை பற்றின சீக்ரெட் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த மேனேஜர், இங்கே பாரு அது எல்லாத்தையும் நான் அப்புறமா டீட்டெயில்டாக சொல்கிறேன், முதல்ல அவன் அந்த கல்லை வாங்க விடாமல் தடுக்கணும், வா அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ, எவனோ ஒருத்தங்கிட்ட அந்த கல்லை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு, அங்கே இருக்கவனும், இந்த கல்லுக்கு எனக்கு 10 லட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே, என் செல்லக்குட்டிக்காக 20 லட்சம் கூட தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இந்த நேரத்தில் எங்கேருந்தோ அந்த ஃபெங் வந்து அங்கே அந்த கல்லை விற்கிறவங்கிட்ட, இங்கே பாருங்க நீங்கள் மட்டும் இந்த கல்லை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவன் கொடுக்கறத விட 2 மடங்கு பணம் அதிகமாக தரேன் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே இருக்கவன், ஓ அப்படியா யூச்சன், இது உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க ஹீரோ சும்மா இருப்பாரா, உடனே அவர் 4 மடங்கு தரேன், 5 மடங்கு தரேன் அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் ஃபெங்கும் நான் அவனை விட அதிகமாக தரேன் அப்படின்னு போட்டி போட்டு அந்த கல்லுக்கால ரேட்டை அப்படியே ஏற்றிட்டே போகிறானுங்க. கடைசியில் ஃபெங் ரொம்ப உஷாரா, இதுக்கு மேலே என்கிட்ட பணம் இல்லைப்பா, என்னால் இதுக்கு மேலே பணம் கொடுக்க முடியாது, அதனால யூச்சனே அந்த கல்லை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த கல்லை தூக்கி யூச்சன் தலையில் கட்ட, யூச்சன் அந்த டைமில் ஏதோ கோடிக்கணக்கான பணம் அந்த கல்லுக்கு தரேன்னு சொல்லிடுறான். ஸோ அதனால் அங்கே இருக்க அந்த கல் விற்கிறவனும் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு யூச்சன் கிட்டே இருக்க எல்லா பணத்தையுமே அபகரிக்கலான்னு ட்ரை பண்ணும் போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து, நிறுத்துங்க அந்த பணத்தை அவங்ககிட்ட கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி தடுத்துட்டு ஒரு பெரிய பாட்டில் எடுத்து நம்ம ஹீரோ தலையில் அடித்து உடைச்சிட்டு அந்த உடஞ்ச கிளாஸோடு அங்கே இருக்கவங்கிட்ட போய், டே யாரா நீ, ஃபேக்கான கல் எடுத்துகிட்டு வந்து ஏன்டா இப்படி ஏமாற்ற பார்க்குற அப்படின்னு சொல்ல உடனே அங்கே இருக்கவன், நீ யாருமா என்னையே இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அடிக்க வரான். உடனே அங்கே இருக்க ஃபெங் தான், ஏ என்ன பேச்சு ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர ஃபெங்கை பார்த்த உடனே அங்கே இருக்கவன் பயந்துடுறான், ஏன்னா ஃபெங்கு ரொம்ப பெரிய பணக்காரன் அதனால தான், அதனால் அங்கே இருக்க அந்த கல்விக்கு வந்தவன் ஓடி போயிடுறான். பட் நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் திரும்பி ஹீரோ பயங்கரமாக திட்டுறாங்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, அந்த கல்லை பார்த்தாலே ஃபேக்குன்னு உனக்கு தெரியலையா, அப்படி இருக்கும் போது எதுக்கு அந்த கல்லை வாங்க போனேன் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ, நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின், அழைச்ச இப்படி முட்டால் மாதிரி பேசுறத நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. அப்போது அந்த ஹீரோவோட மேனேஜரை நம்ம ஹீரோயின் மீட் பண்ணி, உங்களுக்கு ஏதோ ரகசியம் தெரியும்னு சொன்னீங்களே அது என்னது அப்படின்னு கேட்க அந்த மேனேஜர் சொல்கிறாரு, அதுவா அது ஒரு பழங்காலத்து கதைமா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண பொண்ணும் படை தளபதியும் லவ் பண்ணாங்க, ஆனால் அங்கேருந்து அந்த சாதாரண பொண்ணை அந்த நாட்டில் இருந்த அரசனுக்கு பிடிச்சிருந்தது, ஆனால் அந்த பொண்ணுக்கும் அந்த படைத்தளபதியை பிடிச்சிருந்ததுனால அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இது பிடிக்காத அந்த அரசர் அங்கே இருக்க அந்த படைத்தளபதியை கொல்ல வரும்போது அந்த பொண்ணு வந்து அந்த இடத்துல படைத்தளபதியை கொல்ல வேணான்னு சொல்லி தடுத்தா, அந்த நேரத்தில் தான் நீ தேடிக்கிட்டு இருக்க அந்த இதயக்கல் பிறந்தது அப்படின்னு சொல்ல ஹீரோயின், ஆ இது என்ன கதை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர், நான் சொல்கிறது உனக்கு புரியலையாம்மா, நீ தேடிட்டு இருக்க இதயக்கல்ன்றது வேறு எதுவும் கிடையாது, அது ஒரு உண்மையான காதலை தான் குறிக்குது, அதனால் நீ எப்போ ஒரு உண்மையான காதலை பார்க்குறியோ அப்போயே நீ தேடிட்டுருக்கிறது கிடைக்குமா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுடனே, அடைச்ச நீங்கள் இன்னும் குழப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த விஷயம் ஃபெங்குக்கு நல்லா தெரிஞ்சு போக, நம்ம எதிர்பார்த்ததை விட இந்த ஹீரோ கூட இருக்க மேனேஜர் ரொம்ப திறமசாலியாக இருக்கானே, இவன் இந்த ஹீரோ கூட இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் சூழியை உஷார் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதனால் ஹீரோ கிட்டேருந்து அந்த மேனேஜரை தள்ளி வைக்கணும்னு என்ன பண்ணுறான்னா, இவன் அந்த மேனேஜர் செய்கிற எல்லா வேலையுமே ஏதாவது கெடுத்து விட்டுடுறான். இதனால் அங்கே இருக்க நம்ம ஹீரோவோட பாட்டி என்ன பண்ணுறாங்க, இந்த மேனேஜரை மீட் பண்ணி, உங்களுக்கு ரொம்பவே வயசாகிடுச்சு அதனால் போதும் நீங்கள் ரிட்டையர் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆக சொல்ல உடனே இந்த மேனேஜருக்கு ரொம்பவே கஷ்டமாகிடுது.
அப்போது அந்த இடத்துக்கு கரெக்டாக இந்த ஃபெங் வந்து, இங்கே பார்த்தீங்களா நீங்கள் எவ்வளோ திறமசாலியாக இருக்கீங்க, ஆனால் உங்களையே வேலை விட்டு போக சொல்லிட்டாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் என் கூட வந்து வேலை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அவர் அங்கேருந்து வந்து அங்கே இருக்க மேனேஜரை பார்த்து, நீங்கள் சின்ன வயசில் என்கிட்ட என்ன சொன்னீங்க, கடைசி வரைக்கும் என் கூட இருக்கிறதா சொன்னீங்கல்ல, என்ன ஆனாலும் என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன்லாம் சொன்னீங்க, அப்படி இருக்கும் போது நீங்களே இப்போ என்கிட்ட சொல்லாமல் இங்கேருந்து போகிறீங்களா அப்படின்னு கேட்க, உடனே அந்த மேனேஜர், இல்லைப்பா எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, இதுக்கு மேலே என்னால் உன் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, ஹீரோ நீங்கள் என்ன இப்படி சொல்லிகிட்ருக்கீங்க, யார் என்ன சொன்னாலும் நீங்கள் என்னை விட்டு போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்களே, இப்போ நீங்களே அந்த வார்த்தையை பொய்யாக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்க, உடனே அங்கே இருக்கவர், என்னை மன்னிச்சிருப்பா எனக்கு புரியுது, இருந்தாலும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே இருக்க ஹீரோ, அதெல்லாம் இல்லை நீங்கள் என்னை விட்டு போகவே கூடாது, ப்ராமிஸை பிரேக் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்க அந்த மேனேஜருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பரவாயில்ல இந்த பையன் இவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் நம்மக்கிட்ட இவ்வளோ அன்பாக பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. இதை இன்னொரு பக்கத்துலேருந்து நம்ம ஹீரோயினும் பார்த்துட்ருக்க, நம்ம ஹீரோயினுக்கும் பரவாயில்லையே இவன் என்ன தான் நம்ம மேலே பைத்தியமாக இருந்தாலும் எந்த டைமில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியுதே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தென் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் லைப்ரரிக்கு வராங்க. அப்போ நம்ம ஹீரோ சும்மா இல்லாமல், என் செல்லக்குட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிட்ருக்கா, இந்த செல்லக்குட்டி உனக்காக நான் காஃபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின், ஓ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களே நீ அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிற போல அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஆமாம் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அப்படின்னா சரி சரி இங்கே லைப்ரரியில் இருக்க எல்லோரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே, ஏன் செல்லக்குட்டி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நீ என்னை லவ் பண்ணுன்னு சொல்ல போறியா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்க எல்லாருக்கும் காஃபி கொடுத்து, நம்ம எல்லோரும் இங்கே கஷ்டப்பட்டு படிக்கிறோங்கிறதுக்காக யூச்சன் தான் நம்ம எல்லாருக்கும் காஃபி வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவுக்கு லைட்டாக பல்ப் ஆகிடுது. பட் இருந்தாலும் ஹீரோ அதை பற்றி கேர் பண்ணிக்காம அந்த இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஒரு லேடியவும் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கும் காஃபி கொடுத்து, இவங்களும் ரொம்ப நாளாக இந்த இடத்துல கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஸோ அவங்களும் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்க, நம்ம ஹீரோயினுக்கு இப்போ கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிடுது. பரவாயில்லையே இவன் ரொம்ப பெரிய பணக்காரனாக இருந்தாலும் எல்லாரையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறானே அப்படின்னு சொல்லி லைட்டாக இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. தென் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை பார்த்து, ஹீரோ சரி இன்றைக்கி நைட்டு டின்னர் போகலாம் வரியா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வர முடியாது போட அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே ஹீரோ, இவளுக்கு என்ன தான் பிரச்சனை, ஒருவேளை நான் பணக்காரனாக இருக்கிறது தான் பிரச்சனையும், ஒருவேளை நான் சிம்பிளான வீட்டில் வாழ்ந்தா இவன் என் கூட வருவாளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ ஒரு ஐடியா பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் சாதாரண ஒரு சின்ன கடைக்கு சாப்பிடலான்னு வரும்போது அந்த இடத்துல இந்த ஃபெங் உட்காந்துட்ருக்கான். உடனே ஹீரோயின், பரவாயில்லையே நீ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் இவ்வளோ சின்ன கடைக்கெலாம் வரியே அப்படின்னு சொல்லி அந்த ஃபெங்கு கிட்டே பேச ஆரம்பிக்க, அவனும் நம்ம ஹீரோயின் கிட்டே பேசிகிட்டு இருக்கான். தென் பேசினதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரலான்னு வரும்போது அங்கேருந்து நம்ம ஹீரோ கார் எடுத்துகிட்டு வந்து, செல்லக்குட்டி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வாய்ப்பே இல்லை வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஹீரோ, ஏ எனக்கு அந்த இதே கல்லை பற்றின ஒரு க்ளூ கிடச்சிருக்கு, அதை உங்ககிட்ட சொல்லணும், நீ என் கூட வீட்டுக்கு வந்தீங்கன்னா தானே சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சரி வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூடவே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய பேலஸில் இருப்பார் இதுக்கு முன்னாடி, பட் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பணக்காரனாக இருந்தால் பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோவோட பழைய வீடு ஒன்று இருக்கும் அந்த வீட்டுக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வராரு. உடனே ஹீரோயின், என்னடா இந்த வீடே ரொம்ப மர்மமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட திங்ஸ் எல்லாத்தையும் வந்து இறக்கி வச்சிட்ருக்காங்க. ஹீரோயின் இதை பார்த்துட்டு, ஏ இந்த வீட்டில் நீ என்ன தங்க வைக்க போகிறதா சொல்லி கூட்டிகிட்டு வந்த, ஆனால் இங்கே ஓன் திங்ஸ்லாம் இருக்குது, நீயும் இங்கே தான் தங்க போறியா அப்படின்னு கேட்க, ஹீரோ சிரிச்சுட்டு, ஆமாம் ஆமாம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நல்லா மழுப்பேன், நம்ம ஹீரோயினும் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்றாவே ஸ்டே பண்ணுறாங்க. பட் இந்த விஷயம் நம்ம ஹீரோவோட ஃபேமிலிக்கு தெரிஞ்சு போய் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வார்னிங் கொடுக்குறாங்க. ஏ உனக்கு ஏற்கனவே ஒருத்தி கூட என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, அப்படி இருக்கும் போது நீ இன்னொரு பொண்ணு கூட இப்படி சேர்ந்து சுத்தாத அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ சொல்கிறாரு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் சூலியை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு, அப்படி இருக்கும் போது நீங்கள் ஏன் என்னை இன்னொரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லாமல் நான் சின்ன வயசாக இருக்கும் போது தானே இன்னொரு பொண்ணு கூட எனக்கே தெரியாமல் என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுட்டீங்க, அப்படி இருக்கும் போது நான் எப்படி அதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அப்படியுமே அங்கே இருக்க ஹீரோவோட பாட்டி சொல்கிறாங்க, இல்லைப்பா இந்த மாதிரி வர பொண்ணுங்களெல்லாம் நம்பக்கூடாது, அவள் உன்னோட பணத்துக்காக தான் வந்திருப்பா அப்படின்னு சொல்ல, அப்படியுமே ஹீரோ அதெல்லாம் இல்லை எனக்கு சூலியை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோயினுக்காக ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது அப்போ அந்த இடத்துக்கு வர ஹீரோயினோட கை தெரியாமல் ஹீரோ கை மேலே பட ஹீரோயின் பயந்தே போய் ஐயோ பூச்சாண்டி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாங்கியிருந்து தள்ளிவிட, உடனே ஹீரோ, ஏ பயப்படாத நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின், நினச்ச நீயாக தான் இருக்கும்னு, சரி இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க,
ஹீரோ, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரூம் ஃபுல்லாக அந்த பலூன்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இது ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. உடனே அவங்க அச்சா இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி முகத்தை வச்சுட்டு இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே திடீர்னு நம்ம ஹீரோயின் இருக்க வீட்டுக்கு ஒருத்தர் வேகமாக வந்து இந்த வீட்டை நாங்கள் அளந்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே என்னோடய வீட்டை அளக்க நீங்கள் யாருடா அப்படின்னு வந்து நிற்க, உடனே அங்கே இருக்கவங்க என்னது உங்கள் வீடா சார், இந்த வீடை நேற்றே எங்கள்கிட்ட விற்றுட்டாங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு உடனே டென்ஷன் ஆகி என்னது வீட்டை விற்றுட்டாங்களா, யார் கேட்டு இந்த வீட்டை விற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோவரோட அப்பா கிட்டே வந்து, அப்பா நீங்கள் என்ன வேலை பார்த்து வச்சுருக்கீங்க, அந்த வீட்டை விற்கிற அளவுக்கு நம்ம குடும்பம் இப்போ கஷ்டத்தில் இருக்குது அப்படின்னு கேட்க, உடனே ஹீரோவோட அப்பா சொல்கிறாரு, இல்லைப்பா அந்த வீட்டை வேற ஒருத்தர் வந்து நல்ல விலைக்கு கேட்டார், அதனால என்னால் மறக்க முடியல, அதனால தான் இந்த வீட்டை நான் விற்றுட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போய் மறுபடியும் நம்ம ஹீரோயினை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கே வராரு. அந்த டைமில் நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்கு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட ஃபியான்சி வந்திருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, நான் உன்னையும் ஹீரோவையும் ஒன்று சேர விட மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து, ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அங்கே இருக்க அந்த ஃபியான்சி, ஏய் செல்லும் என்ன மறந்துட்டிங்களா, இந்த வீட்டை நான் தான் விலைக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு உடனே ஷாக் ஆகிடுது. அப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக், என்னென்னா இந்த ஃபியான்சியோட அண்ணன் இருக்கான்ல ஃப்ரெங்க், அவன் தான் இந்த வீட்டை விலைக்கு வாங்கி இந்த ஃபியான்சியை கூப்பிட்டு இப்போது நம்ம யூஜனோட பரம்பரை வீட்டை விலைக்கு வாங்கியிருக்கோம், ஆனால் இதே வீட்டை மறுபடியும் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உன்னோட கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க, அதனால் கண்டிப்பாக உன்னோட கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நல்லா இவ்வளோ பிரைன் வாஷ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சுருப்பான். ஸோ இவனும், செல்லகுட்டி கவலையே படாதீங்க, நம்ம ரெண்டு பேரோட கல்யாணமும் இதே பரம்பரை வீட்டில் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே நீ எந்த வீட்டை வேணால் வாங்கியிருக்கலாம், ஆனால் என்னோட மனசில் நீ இல்லை, என் மனசில் இந்த செல்லக்குட்டி மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கொஞ்சம் ஹீரோயினுடனே அடிச்சிப்போ அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டே இருக்காங்க. ஆனால் உண்மையாகவே நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே ரொம்பவே லவ் இருக்குது. ஆனால் ஹீரோயின் தான் இதை புரிஞ்சிக்காமலே நடந்துட்டுருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் எக்ஸசைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து நின்னா, நம்ம ஹீரோவும் செல்லக்குட்டி நானும் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராரு. இந்த டைமில் அங்கேருந்து அந்த ஃபியான்சியும், செல்லோ நானும் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையே வந்து இடிக்க, உடனே ஹீரோ ஐயோ அம்மா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. தென் நைட் ஆகுது. நைட் ஆகி நம்ம ஹீரோயின் தூங்கலான்னு வந்தா, அப்போ ஏதோ காது கிளியர் அளவுக்கு ஒரு சவுண்ட் வருது. என்னன்னு வந்து பார்த்தா, இந்த ஃபியான்சி இருக்காள், அவனெல்லாம் ஃபுல் ஸ்பீக்கரில் பாட்டை போட்டுட்டு அவளும் சேர்ந்து கத்திட்டு இருக்கா. உடனே ஹீரோயின், ஏ உனக்கு பாட வேறு நேரமே கிடைக்கலையா, நைட்டு 10 மணி ஆகுது இப்போ பாடிட்டுருக்க அப்படின்னு சொல்ல, அவள் உடனே, ஏய் உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் இப்படி தான் நைட்டு சீக்கிரமாகவே தூங்கிடுவாங்க, பட் நாங்கள்லாம் அப்படி கிடையாது, அது மட்டும் இல்லாமல் நான் எவ்வளோ பெரிய ஸ்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி இந்த ஃபியான்சி வந்து ஒரு சிங்கராக இருப்பா. ஸோ இவ ஒரு சிங்கராக இருக்கிறதுனால தான் நம்ம ஹீரோயின் கிட்டே இப்படி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் உடனே டென்ஷன் ஆகி போய் இவளை நான் காலையில் பழி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து படுத்து தூங்கிடுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே காலையில் 5 மணி ஆகுது. அப்போ நம்ம ஹீரோயின் எழுந்து வீட்டில் டிவியை போட்டு நல்லா ஃபுல் ஸ்பீக்கரில் வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. உடனே அங்கேருந்து அந்த ஃபியான்சி ஓடி வந்து, ஏ காலையில் 5 மணிக்கு என்ன பாட்டை போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின், ஏ காலையில் 5 மணி ஆகுது, எங்களை மாதிரி ஆளுங்கன்னா காலங்காலத்தாலேயே எழுந்துடுவோம், நீங்கள் தான் இவ்வளோ லேட்டாக தூங்குறீங்க, விட்டால் 12 மணி வரைக்கும் தூங்குவீங்க போல அப்படின்னு சொல்லி நல்லா திட்டிட்டு அங்கேருந்து ஹீரோயின் வராங்க. தென் அவங்க அவங்களோட பிஸ்னஸ் ஸ்கூலுக்கு வந்து அங்கே லைப்ரரியில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் அங்கேருந்து ஒருத்தர் வந்து, சூலி உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின், தள்ளி போயா யார் யா நீ அப்படின்னு சொல்ல, உடனே அவர், சூலி என்ன மறந்துட்டியா, நான் தான் உன் அப்பா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே என்னது இவர் அப்பாவா அப்படின்னு சொல்லி திரு திருன்னு முழிக்க, உடனே அவர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு, இங்கே இருக்க எல்லாரும் பாருங்கள், இவ என்னோட பொண்ணு, இவளை நான் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வளர்த்துட்ருக்கேன், ஆனால் இவ என்னையே யாருன்னு தெரியலன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லி கத்தி ஊரை கூட்ட, உடனே ஹீரோயின், ஆ அப்பா அப்பா நான் சும்மா விளையாடினப்பா, சொல்லுங்கப்பா எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்க, உடனே அவர், இல்லைம்மா நீ இப்போல்லாம் வீட்டுக்கு எனக்கு பணம் அனுப்புறதே கிடையாது, அதனால தான் உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி இந்த சூலியோட அப்பா இப்படி தான் இருப்பார், எப்போதும் அவகிட்ட இருக்க பணம் எல்லாத்தையுமே புடுங்கிறதே வேலையாக வச்சிட்டு இருப்பாரு. ஸோ அதே மாதிரி தான் இப்போயும் சூலிகிட்டேருந்து பணத்தை பிடுங்க வந்திருக்காரு. பட் நம்ம ஹீரோயின் இப்போ அந்த கேரக்டருக்குள்ளே இருக்கிறதுனால பணமே இல்லாமல் எங்கேருந்து இவருக்கு பணம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்க, அந்த டைமில் அந்த பெங்கோட அசிஸ்டன்ட் தான் வந்து இங்கே இருக்க இந்த சூலியோட அப்பாவுக்கு பணத்தை கொடுத்து அனுப்புகிறாரு. ஆனால் அப்படியுமே அவர், இல்லைம்மா நீ கொடுக்குற பணம் எனக்கு பத்தவே இல்லை, ஏன்னா நான் போய் ஏற்கனவே நீ சேர்த்து வச்சுருந்த பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சூதாடிட்டேன், அதனால எனக்கு ரொம்பவே லாஸ் ஆகிடுச்சு, அந்த லாஸ் எல்லாத்தையுமே ஈடுகட்டணும்னா நீ இன்னும் கொஞ்சம் எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின், சரி எவ்வளோ பணம் வேணும்னு கேட்குறாங்க. அப்பா அவர், எனக்கு ஒரு 5 லட்சம் கொடுமா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. உடனே அவங்க, 5 லட்சம்லாம் என்கிட்டே போயிடல, நான் அப்புறமா கொடுக்குறேன் போங்கன்னு சொல்லி எப்படியோ அங்கேருந்து அவரை அனுப்பி வச்சிடுறாங்க.
பட் இந்த விஷயம் ஃபெங்குக்கு தெரிஞ்சு போயிடுது. உடனே அவன் சரி ஹீரோயினோட அப்பாவை கரெக்ட் பண்ணிட்டா கண்டிப்பாக ஹீரோயினை ஈஸியாக மேரேஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இவன் நேராக நம்ம ஹீரோயினோட அப்பாவை வந்து மீட் பண்ணி இவன் அவருக்கு நிறைய பணத்தை கொடுத்து நான் வந்து சூலியை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஸோ அதனால் நீங்கள் தான் எங்கள் மேரேஜுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல உடனே அவர் பணத்தை பார்த்துட்டு ஓ தாராளமாக மேரேஜ் பண்ணிக்கோங்க நானே உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. பட் இந்த விஷயம் தெரியாமல் நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ எப்படியாவது ஹீரோயினை கரெக்ட் பண்ணிடணுங்கிறதுக்காக நைட்டு நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து பேய் படம் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பேயை பார்த்து ரொம்பவே பயந்து போய் ஹீரோவை ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நடுவில் பூனை மாதிரி ஒருத்தி வந்து எட்டி பார்க்குறா, அது யாருடா அப்படின்னு பார்த்தா அந்த ஃபியான்சி. அடிச்சா எங்கே ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படி இருக்கும்போது யூச்சனை நீயே ஹக் பண்ணுற தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை துரத்தி விட்டுட்டு நடுவில் வந்து உட்காடுறா. அப்போது அவ நம்ம ஹீரோவை பார்த்து யூச்சன் ரொம்ப இருட்டாக இருக்கு யூச்சன் கொஞ்சம் லைட்டை ஆன் பண்ணு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் லைட்டை ஆன் பண்ணலான்னு சொல்லிட்டு வராரு. அந்த டைமில் டக்குன்னு அவரோட முன்னாடி ஒரு உருவம் தெரியுது. என்ன உருவான்னு சொல்லிட்டு லைட்டை ஆன் பண்ணிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அது நம்ம ஹீரோவோட ஃபோட்டோ தான். உடனே அவர் சரி கிளம்புவோம் அப்படின்னு பார்த்தா திடீர்னு கிச்சன் ரூம்லேருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. இதை கேட்டு இவங்க மூணு பேருமே பயந்து போய் அந்த கிச்சனில் என்ன இருக்கும் பேய் இருக்குமா அப்படின்னு சொல்லி பயந்துட்டே அங்கேருந்து வரும்போது அங்கே வந்து பார்த்தா கடைசியில் அங்கே இருக்கிறது ஒரு சின்ன பப்பி. உடனே இவங்க இந்த பப்பி தானா, இதை தான் என் மேனேஜர் வச்சு வளர்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் அதை வச்சு கொஞ்சிகிட்டு இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினை ஹீரோயினோட அப்பா வந்து பார்க்குறாரு. ஆனால் அவர் சும்மா வரல, கூடவே பெங்கையும் இழுத்துட்டு வந்து இங்கே பாருமா இந்த பையன் உன்னை ரொம்பவே விரும்புகிறானா, தயவு செஞ்சு இவனை கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் எனது பெங் நீ என்ன விரும்புறியா அப்படின்னு கேட்க உடனே பெங் இல்லை இல்லை உங்கள் அப்பாவுக்கு தான் என்ன பிடிச்சி போய் இந்த இடத்துக்கு என்ன கூட்டிகிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே ஐயோ இருக்கிற தொல்லையில் ஈவினுங்க வரையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க அந்த டைமில் அங்கேருந்து ஹீரோ வந்து ஹீரோயினோட அப்பாவை பார்த்து இங்கே பாருங்கள் இந்த ஊர்லே எங்களோட ஃபேமிலி தான் ரொம்ப பணக்கார ஃபேமிலி, நீங்கள் கவலையே படாதீங்க உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல உடனே ஹீரோயினோட அப்பா என்னது பணக்கார ஃபேமிலியா அப்படின்னா நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் ஃபெங் அங்கிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கத்த நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே தலை வெடிக்குது. ஐயோ இவங்க என்னை வச்சு விளையாடிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாரையுமே அடித்து துரத்து விட்டுடுறாங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட பியான்சி என்ன பண்ணுறான்னா நம்ம என்ன செஞ்சாலும் ஹீரோ நம்ம கிட்ட வரவே மாட்டான், நம்ம ஏதாவது ஒரு மயக்க மருந்து தான் ரெடி பண்ணி ஆகணும் இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிட்டுருக்கோம். அது என்னென்னா நீங்கள் இந்த சூப்பை வாங்கி நீங்கள் யாரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே லவ் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டுருக்கோம். இதை பார்த்த உடனே இந்த ஃபியான்சி என்ன பண்ணுறா அந்த சூப்பை வேகமாக வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோவுக்கு கலந்து குடிக்க சொல்ல நம்ம ஹீரோவும் இந்த சூப் ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் அந்த பியான்சி குடிக்கலான்னு வச்சுருந்த சூப்பை அங்கேருந்து வேகமாக வந்து ஹீரோயின் எடுத்து குடிச்சிடுறாங்க. உடனே இந்த பியான்சி ஏய் அது ஒன்றும் உனக்கு நான் வச்சில்ல அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் இப்போ என்ன அதை வாமிட் எடுத்து கொடுக்கவா அப்படின்னு கேட்க இவ உடனே அடிச்சு இப்போ உன்கிட்ட பேச வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோச்சிட்டு கிளம்பிடுறா. பட் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் அதை பொறுமையாக உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. பட் குடிச்சிட்டு இருக்கும் போதே திடீர்னு ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக தலை சுத்த ஆரம்பிச்சிருது. உடனே ஹீரோயினும் என்னடா இப்படி தலை சுத்துதே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க ரெண்டு பேர் மேலேயும் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி அங்கே எந்த தண்ணியும் ஊற்றலை, ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் போதையில் மேலேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்க ரெண்டு பேரும் ஐயோ நடு வீட்டுக்குள்ளே மழை பெய்து ஓடி போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆனால் அப்படி ஒளிஞ்சிக்கும் போது திடீர்னு வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு தண்ணி ஓடி வர மாதிரி இருக்கு. உடனே அவங்க என்னடா இவ்வளோ தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு காலை தூக்கிக்கிறாங்க. தென் இது மட்டும் இல்லை, திடீர்னு பனி பெய்கிற மாதிரி இருக்குது, நட்சத்திரம்லாம் விழற மாதிரி இருக்குது. தென் இந்த சுச்சுவேஷன்லலாம் அவங்க இருந்துட்டு ஐயோ குளிருது ஐயோ நடுங்குது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹீரோயினுக்கு அந்த போதை தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு தெரியவே இல்லை. அப்போ நம்ம ஹீரோ அங்கே பாரு ஒரு வால் நட்சத்திரம் வருது, வா நம்ம ரெண்டு பேரோட ஆசையும் வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கொஞ்சம் நிதானமாகவே சரி என் ஆசை இருக்கட்டும் உன்னோட ஆசை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ என்னோட ஆசை வேறு என்ன, நீ எப்போது என் கூட இருக்கணும் அதுதான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே ஹீரோ கூட இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டே விடியுது. இப்படி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு இந்த ஃபியான்சியால் இப்போ சும்மா இருக்கவே முடியல. அதனால் அவங்க எப்படியாவது நான் ஹீரோயினை பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயின் ரூமில் இருக்கும் போது கரெக்டாக ஹீரோயின் ரூமுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு தேன் கூட்டை கலைச்சி விட்டுடுறா. இதை பார்க்குற ஹீரோ நான் சூரியை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ரூமுக்கு போக பின்னாடியே சூலி அங்கேருந்து வந்து என்னோடய ரூம்குள்ளே ஏன் யூச்சன் ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்க உடனே இந்த ஃபியான்சிக்கு ஷாக் ஆகிடுது. ஐயோ உனக்கு வச்சதில் இவன் போய் மாட்டிக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு வந்தால் நம்ம ஹீரோ முகம் ஃபுல்லாக தேனி கடிச்சு போய் அப்படியே வீங்கிருக்கு. உடனே நம்ம ஹீரோயின் தான் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு மருந்து போட்டு விடுறாங்க. ஆனால் இதை பார்க்கும்போது அந்த ஃபியான்சிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது.
உடனே அவன் நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து, என்னை மன்னிச்சிருங்க, எல்லா தப்புமே என் மேலே தான் இருக்குது, நான் ரொம்பவே ஓவராக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன தான் உன் மேலே எனக்கு கோபம் இருந்திருந்தாலும் சூழி நான் இந்தளவுக்கு வந்திருக்கக்கூடாது, இதால் தான் பாவம் இப்போ யூச்சனுக்கும் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே, இல்லை எனக்கு புரியுது வீடு, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவளை கன்வின்ஸ் பண்ண, உடனே அந்த இடத்துல இருக்க அந்த ஃபியான்சிக்கும் நம்ம ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிச்சிருது. தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஒன்றா சேர்ந்து வானத்தில் இருக்க நட்சத்திரம் எல்லாத்தையுமே டெலஸ்கோப் வழியாக பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்கிறாரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எப்போதுமே ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்திலிருந்து தள்ளி போயிட்டே இருக்குமா, ஆனால் இன்னொரு நட்சத்திரம் அதை பிடிக்க வந்துட்டே இருக்குமா, ஆனால் ஃபைனலாக துரத்திட்டு வர ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்தை போய் பிடிச்சிருமா, இதே மாதிரி தான் நானும் ஒரு நாள் உன்னை பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே, ஓ அப்படியா, ஆனால் நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா ஒரு நட்சத்திரமும் இன்னொரு நட்சத்திரமும் ஒன்று சேர்ந்தா ஒரு பெரிய வெடிப்பே ஏற்படும் தான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே, ஏ அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ ஹீரோயின் சிரிச்சுட்டே, சரி உங்கள் அம்மாவை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்கிறாரு, எங்கள் அம்மாவுக்கும் என்னோடய தாத்தாவுக்கும் சுத்தமாக ஆகாது, அதனால எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு எப்போயோ இந்த இடத்துலேருந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே, ஒரு வேளை நானும் உங்கள் அம்மா மாதிரி போயிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ, ஏ நீ என்ன பேசிகிட்ருக்க, கண்டிப்பாக நீ எங்கள் அம்மா மாதிரி என்னை விட்டு போக மாட்டேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களும் ஹீரோயின் மாதிரி தான் நார்மல் வேர்ல்ட்லேருந்து அந்த ட்ராமா வேர்ல்டுக்குள்ளே வந்திருப்பாங்க. ஸோ ஹீரோயினும் இப்போ இதை திங்க் பண்ணி பார்த்துட்டு, நானும் ஒரு நாள் எப்படியும் இவனை விட்டுட்டு போயிடுவேன், ஆனால் நான் போயிட்டா இவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுவானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி நமக்கு தான் உண்மை தெரியுதே, அதனால் இவங்கிட்ட இருந்து இனிமேல் தள்ளியே இருப்போம், நமக்கு என்ன தான் இவன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்தாலும் இவங்கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து அவங்க நம்ம ஹீரோக்கிட்ட சரியாக முகம் கொடுத்து பேசாமல் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த டைமில் தான் அங்கேருந்து ஃபெங் வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோயினும் ஃபெங்கோட மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சிக்காமல் நார்மலாகவே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், சரி உனக்கு என்ன யூச்சனை ரொம்பவே பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, எனக்கு யூச்சன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அவன் கூட இருந்தால் தான் எனக்கு அந்த பிஸ்னஸ் ஸ்கூலில் ஒர்க்கு கிடைக்கும், அதனால தான் நான் அவன் கூட சேர்ந்து சுற்றிட்டுருக்கேன், அதை தாண்டி எனக்கும் அவனுக்கும் நடுவில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ல, இந்த டைமில் இது எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து நம்ம ஹீரோ கேட்டுட்ருக்க அவருக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. என்னடா இது, இவன் நம்ம மேலே லவ் இல்லைன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, கடைசியில் நம்ம கூட பழகிறது கூட ஜஸ்ட் ஒரு ஜாப்க்காக தானே சொல்கிறாளே அப்படின்னு ரொம்பவே அப்செட் ஆகி போயிடுறாரு. பட் இது தெரியாமல் நம்ம ஹீரோயின் இங்கே இருக்க ஃபெங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஃபெங் சொல்கிறான், ஏய் நீ ஜாபுக்காகலாம் அவன் கூட சேர்ந்து சுற்றணும்னு அவசியம் இல்லை, என்கிட்ட கூட ஒரு ஜாப் இருக்குது, நான் எங்களோட கம்பெனியில் இப்போ புதுசாக நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன், அது எல்லாத்தையுமே அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மாடல் தேவைப்படுறாங்க, ஸோ நீ என் கூட வந்து மாடலாக இரு அப்படின்னு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் ஒரு மாடல் மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறாரு. அப்போ அவரும் நம்ம ஹீரோயின் கூடவே சேர்ந்து நிறைய ஃபோட்டோ எடுத்துடுறாரு. தென் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த ஃபியான்சி கிட்ட நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே காமிச்சு நல்லா இருக்கான்னு கேட்க, இந்த ஃபியான்சி சும்மா இல்லாமல் வேகமாக அந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சு, பாருங்கள் இவன் மாடலிங்லாம் கூட இப்போ பண்ணுறா அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயினும் அந்த ஃபெங்கும் ஒன்றா இருக்க ஃபோட்டோவை பார்க்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அதனால் அவர் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்ப நம்ம ஹீரோயினுக்கும் இன்னொரு பக்கம் அப்செட் ஆகிடுது. பட் இதுக்கப்புறமா இந்த ஃபெங் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம ஹீரோவோட பாட்டி இருக்காங்கல்ல அவங்களையும் நம்ம ஹீரோவோட அப்பாவையும் மீட் பண்ணி, இங்கே பாருங்கள் உங்களோட பரம்பரை வீட்டை நான் தான் விலக்கி வாங்கியிருந்தேன், பட் இப்போது அதை யூச்சனோட கல்யாண பரிசாக உங்களுக்கே நான் ரிட்டர்ன் கொடுத்துட்றேன், ஸோ இதுலேருந்து நான் உங்களுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதனால் தயவு செஞ்சு யூச்சனுக்கும் என்னோடய தங்கச்சிக்கும் சீக்கிரமாகவே மேரேஜ் பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, உடனே அவங்களும் அந்த வீட்டை வாங்கிட்டு தாராளமாக ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் ஃபெங் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா இந்த பாட்டி சும்மா இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபெங் இப்போ அடிக்கடி அந்த சூழி கூட சேர்ந்து வெளியே போகிறதா கேள்விப்பட்டேன், இது நல்லதுக்கே கிடையாது, முதல்ல சூழிக்கு வார்னிங் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, இங்கே பாரு நீ பணத்துக்காக தானே என் பேரும் கூட சேர்ந்து சுற்றிட்டுருக்க, இந்தா இந்த பணத்தை வாங்கிட்டு ஒழுங்காக அங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் எனக்கு ஒன்றும் நீங்கள் பணம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது, இங்கே வேலை பார்க்குறதுக்கு எனக்கு உங்கள் பேரன் பணம் கொடுக்குறாரு அதுவே போதும் அப்படின்னு சொல்ல, அங்கேருந்து நம்ம ஹீரோ ஓடி வந்து, பாட்டிமா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, அவங்க அங்கேருந்து போகாமல் நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ இப்போ என்ன சொன்ன, என் பேரை உனக்கு பணம் கொடுக்குறான்னு தானே சொன்னேன், அந்த பணமே என்னோடது தான், ஒழுங்காக நான் சொல்கிறத நீ கேளு, இந்த இடத்த விட்டு கிளம்பிடு, நான் தான் உனக்கு நிறைய பணம் தரேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ஹீரோ வேகமாக ஓடி வந்து, பாட்டிமா என்ன செஞ்சிட்ருக்கீங்க, நிறுத்துங்க இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்ல, அப்படியுமே அவங்க நம்ம ஹீரோவை, நீ அமைதியாரு உனக்கு எதுவும் தெரியாது, நான் இவகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே பேசுகிறாங்க.
அப்படியுமே ஹீரோ, இல்லை பாட்டிம்மா இங்கேருந்து கிளம்புங்க, நான் தான் இவளை இந்த இடத்துக்கு வேலைக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ஹீரோயின் வேணும்னு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாட்டிமாவை பார்த்து, பாட்டிமா நீங்கள் பணத்தை கொடுங்க, நான் பணத்தை வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினை பிடிக்காமல் போகும் அப்படிங்கிறதுக்காக இப்படி சொல்ல, நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமாகி போய், என்னாச்சு உனக்கு, உனக்கு பணம் மேலெலாம் பெருசாக இன்ட்ரெஸ்டே இருக்காதே, அப்படி இருக்கும்போது ஏன் திடீர்னு இப்போ பணத்தை வாங்குற அப்படின்னு கேட்க, ஹீரோயின், இல்லை நான் ஆரம்பத்துலேருந்து இப்படி தான் இருக்கேன், உனக்கு தான் என்னை பற்றி புரியல, நீ தான் என்னை பற்றி தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அங்கேருந்து பேசிட்டு போக, நம்ம ஹீரோவுக்கு இன்னும் அப்செட் ஆகிடுது. இந்த டைமில் அந்த பாட்டிமா வேற நம்ம ஹீரோக்கிட்ட, பாத்தியா நான் அப்போவே சொன்னல இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் பணத்துக்காக தான் கூட இருப்பாங்கன்னு சொன்னல, நீ எங்கே கேட்ட இப்போ பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோவை திட்ட, ஹீரோவுக்கு இன்னும் அப்செட் ஆகி அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் அந்த இடத்துல அந்த ஃபியான்ஸையும் ஃபெங்கும் சேர்ந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின், ஏன் டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை பாட்டிமா வந்து எனக்கும் ஹீரோவுக்கும் மேரேஜ் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஸோ அதனால தான் நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின், ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசலாம் அப்படின்னு கிட்ட வராங்க. அந்த டைமில் அங்கே இருக்க ஃபியான்ஸையும் ஃபெங்கும், நீ ஏன் அந்த இடத்துக்குலாம் போகிறவா, எங்கள் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினையும் இழுத்து விட, நம்ம ஹீரோயினால் ஹீரோ கிட்ட வந்து பேசவே முடியல. பட் இன்னொரு பக்கம் பாவம் நம்ம ஹீரோ, ஹீரோயின் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னே தெரியாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு ரூமில். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும், ஃபெங்க இரு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு டோர் வரைக்கும் வராங்க. பட் உள்ளே வர்றதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே தயக்கமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட பேசலான்னு டோர் வரைக்கும் வராரு, ஆனால் அவருக்கும் நம்ம ஹீரோயின் கிட்ட பேச தயக்கமாக இருக்கிறதுனால ரெண்டு பேருமே அந்த டோரை ஓப்பன் பண்ணாமல் வெளியிலேருந்தே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆனதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு வராங்க, ஆனால் வந்து பார்த்தா வீட்டில் எங்கேயுமே ஹீரோவை காணோம். உடனே ஹீரோயின், இவர் எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஃபியான்ஸி கிட்ட கேட்டா, அவளுக்கும் தெரியல. அப்போ தான் அந்த இடத்துல இருக்க நம்ம ஹீரோவோட மேனேஜர் சொல்கிறாரு, இல்லை அவருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால அவர் காலங்காத்தாலே எழுந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை பிடிச்சி ஸ்விட்சர்லாந்து கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. பட் இருந்தாலும் அவங்க, அதுவும் நல்லதுக்கு தான், இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஃபியான்ஸியை பார்த்து ஒன்று சொல்கிறாங்க. அது என்னென்னா, இங்கே பாரு, எனக்கு இந்த இடத்துல யாரை நம்புறதுனே தெரியல, பட் உன்னே நான் நம்புகிறேன், ஏன்னா உனக்கு ஹீரோ அந்தளவுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, நான் இந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டேன் அப்படின்னா யூச்சன் ரொம்பவே கஷ்டப்படுவான், அதனால் நான் இல்லாதப்போ அவனுக்கு துணையாக நீ தான் இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்ல, உடனே அந்த ஃபியான்ஸி, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ ஏன் இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்னு கேட்க, ஹீரோயின், அதை உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்ல, அப்படியுமே அந்த ஃபியான்ஸி, இல்லை சொல்லு ஏன் திடீர்னு இந்த இடத்த விட்டு நீ கிளம்பணும்னு சொல்கிற அப்படின்னு கேட்க, ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை நான் வந்து இந்த உலகத்தை சேர்ந்த பொண்ணே கிடையாது, நான் வெறி உலகத்தை சேர்ந்த பொண்ணு, நான் இந்த இடத்துக்கு தெரியாமல் வந்துட்டேன், ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் தான் என்னால் இந்த உலகத்தில் இருக்க முடியும், நான் சீக்கிரமாகவே இந்த இடத்த விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல, அந்த ஃபியான்ஸிக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் நம்ம ஹீரோயின், இங்கே நடந்துட்டுருக்கிறது எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு ட்ராமா தான், நீங்கள் எல்லாருமே ஜஸ்ட்டு நாங்கள் செட்டப் பண்ண ஒரு கேரக்டர் தான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண, அந்த ஃபியான்ஸியால் நம்பவே முடியல. பட் இருந்தாலும் அவங்க நம்ம ஹீரோயின் கையில் இருக்க அந்த ஹார்ட் மார்க்கை வந்து கவனிச்சுட்டு, சரி நீ சொல்கிறத நம்புகிறேன், நீ இல்லாதப்போ கண்டிப்பாக யூச்சனை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ திடீர்னு அங்கேருந்து நம்ம ஹீரோவோட மேனேஜர் ஓடி வந்து, ஒரு பெரிய பிரச்சனையாயிடுச்சு, அது என்னென்னா காலையில் நம்ம ஹீரோ போன ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான், அதனால் அங்கே இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே அடிபட்டுருச்சான் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஐயோ அப்படின்னா யூச்சனுக்கும் ஏதாவது ஆகியிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயின் அங்கேருந்து காரை எடுத்துகிட்டு ஓடி வராங்க. ஆனால் ஓடி வந்து பார்த்தா பாதியிலே ரோடை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ யூச்சனுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டப்பட்டு இருக்கும் போது அங்கேருந்து நம்ம ஹீரோ அசால்ட்டாக நடந்து வராரு. ஆனால் நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு வேகமாக ஓடி போய் யூச்சனை ஹக் பண்ணிவிட்டு, உனக்கு ஒன்றுமே ஆகலையா, நான் இனிமேல் பார்க்க முடியாதோன்னு நினச்சி நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே, இல்லை நான் ஃப்ளைட் ஏறலான்னா காலையில் போனேன், பட் அதுக்கு முன்னாடியே அங்கே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே ஹக் பண்ணிவிட்டு, ஐயோ என்னை மன்னிச்சுடு, என்னால் தானே இவ்வளோ பிரச்சனையுமே, நான் முன்னாடியே உண்மையை சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ, உனக்கும் என்னை பிடிக்கும் தானே அப்படின்னு கேட்க, ஹீரோயின், ஆமாம் பிடிக்கும், ஆனால் ஆரம்பத்துலேயே உங்ககிட்ட ஒன்று சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா, நான் இந்த உலகத்தை சேர்ந்த பொண்ணே கிடையாது, இங்கே நடக்கிறது எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு செட்டப்னு சொல்லியிருக்கேனே ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, ஆனால் நீ சொல்கிறத என்னால் நம்ப தான் முடியல அப்படின்னு சொல்ல, ஹீரோயின், நீ நம்பி தான் ஆகணும், இன்னும் கொஞ்ச நாளில் நான் இந்த இடத்த விட்டு போயிடுவேன், ஏன்னா என்னோடய டைம் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு, பட் நான் ஆரம்பத்தில் இந்த இடத்துக்கு வந்தப்போ நான் என்ன நினச்சேன் தெரியுமா, நீ ரொம்பவே கோவக்காரன், பணத்திமுறை பிடிச்சவன் அப்படின்னு நினச்சேன்,
ஆனால் இப்போது நீ என் கண்ணுக்கு அப்படி தெரியவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு செட்டப் தானே, அதனால நீ என் மேலே வச்சிருக்க ஒரு லவ்வும் ஒரு செட்டப் மட்டும்தான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடைசியாக தான் புரிஞ்சுக்கிட்டே நீ என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்க அப்படிங்கிறத. என்னதான் இது ஒரு செட்டப் பண்ண லவ்வாக இருந்தாலும் இதுவும் ஒரு லவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹக் பண்ணிக்க ஹீரோவும் ஹக் பண்ணிக்கிறாரு. தென் ஒரு வழியாக இந்த எபிசோடில் இவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. பட் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ, சரி நீ ஏன் என்னோட பாட்டிக்கிட்ட பணத்தை வாங்கின, அதுக்கப்புறமா ஏன் அந்த பெங்குக்கிட்ட போய் நீ ஜஸ்ட் ஒரு ஜாப்க்காக தான் என் கூட பழகிறதாலாம் சொன்னேன் அப்படின்னு கேட்க ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை நான் இந்த இடத்த விட்டு எப்படியும் சீக்கிரமாகவே கிளம்பிடுவேன், ஆனால் அதுக்கப்புறமா நீ ரொம்பவே கஷ்டப்படக்கூடாதுல்ல, அதனால தான் நானே இப்படி நடித்தேன் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ, ஓ அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. இப்போது இப்படி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்கிறத இன்னொரு பக்கத்தில் இருந்து அந்த பெங்கு பார்க்க அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. என்னடா இது, நம்ம பிளான் பண்ணி சூழியை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா கடைசியில் சூழியே பிளான் பண்ணி இது எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்திருக்காளா, அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் நம்மளை வச்சு இவ்வளோ நல்லா விளையாண்டுட்டு இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவம் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பெங்குக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம ஹீரோவை சுத்தமாக பிடிக்காது, அதனால அவர் என்னது சின்ன வயசுலேருந்தே எந்த பொருள் நம்ம ஆசைப்பட்டாலும் அந்த பொருள் இவனுக்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. பட் இந்த விஷயம் எதையுமே கவனிக்காமல் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இனிமேயாவது அவங்களோட லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக விளையாட்டுத்தனமாக சின்ன சின்ன விஷயம் செய்கிறாங்க. அது என்னென்னா, நம்ம ஹீரோ ஹீரோயின் மாதிரி வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்க, நம்ம ஹீரோயின் ஹீரோ மாதிரி காரில் வந்து, ஏ செல்லக்குட்டி என்ன என் வீட்டுக்கு போகலாம் வரியா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஹீரோ, நான் ஒன்றும் வரல அப்படின்னு ஹீரோயின் மாதிரி சொல்ல இப்படியே ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. தென் அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த இடம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைமில் இந்த பெங்கு இருக்கான்ல, இவன் சும்மா இல்லாமல் எனக்கு கிடைக்காத பொருள் வேறு யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு கார் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயினையும் ஹீரோவையும் கொல்ல ட்ரை பண்ண, திடீர்னு அந்த கார் வரும்போது அதுக்கு முன்னாடி இந்த பியான்சி வந்து நின்றுடுறா. உடனே அங்கே இருக்க பெங்கால் நம்ம ஹீரோவை கொல்ல முடியாமல் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். பட் அதுக்கப்புறமா இந்த பியான்சி வந்து பெங்கை மீட் பண்ணி பேசுகிறான், உனக்கு என்ன ஆச்சு, நீ சூழியை லவ் பண்ணுறதா தானே சொன்ன, இப்போ என்ன நீ இவனையே கொள்றதுக்கு வந்துட்ட அப்படின்னு சொல்ல பெங்க் ரொம்ப எமோஷன் ஆகி கத்திடுறான், வேறு நான் என்ன தான் பண்ணுறது, சின்ன வயசுலேருந்து எல்லா இம்பார்ட்டன்ஸுமே அந்த யூஷனுக்கு மட்டும்தான் கிடைக்குது, எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்ல உடனே இவ, ஏய் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அப்படின்னா யூச்சனுக்கும் எனக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நீ நினைக்கிறது அந்த சூழிக்காக தானா, அப்படின்னா உனக்கு ஏன் மேலே எந்த அக்கறையும் இல்லையா அப்படின்னு கேட்க உடனே அவன், நீ நிறுத்து, நான் சொல்கிறது எதுவுமே உனக்கு புரியாது, சின்ன வயசுலேருந்து எல்லாரும் அவனை தான் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க, என்ன யாருமே கண்டுக்கவே மாட்டுறீங்க அப்படின்னு சொல்ல உடனே அந்த ஃபியான்சி, அண்ணன் நீ கோவத்தில் பேசிகிட்டு இருக்க, எனக்கு புரியுது சூழி கிடைக்கலங்கிறது உனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் இதுக்காக இப்படி தப்பான முடிவெல்லாம் எடுக்காத, அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன் கேளு, சூழி ஒன்று இந்த உலகத்தை சேர்ந்தவளே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாளில் அவள் இந்த உலகத்தை விட்டே போயிடுவா, அதனால அதுக்கும் முன்னாடி ஏதாவது பண்ணி தயவு செஞ்சு ஜெயிலுக்கெல்லாம் போயிடாதண்ணே, ஏன்னா எனக்காக ஃபேமிலின்னு சொல்லிக்கிறதுக்கு நீ மட்டும்தான் இருக்க, அதனால் தயவு செஞ்சு பைத்தியக்காரத்தனமாக எந்த வேலையும் பண்ணாதண்ணே அப்படின்னு சொல்ல அப்படியுமே அங்கே இருக்க ஃபெங் இந்த ஃபியான்சி சொல்கிறது எதையுமே நம்பாமல் உன்னையுமே அவங்க முட்டாளாக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோச்சிட்டு கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலுமே ஹீரோயின் எதையும் பெருசாக எடுத்துக்காத, இதை இப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுடுறாரு. தென் அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் சந்தோஷமாக லவ் பண்ணுறாங்க. அந்த டைமில் ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, நான் ஆரம்பத்தில் யூச்சனை பார்க்கும்போது ரொம்பவே திமிரு பிடிச்சவன், ரொம்பவே பணம் இருக்குது அப்படிங்கிற திமிரில் ஆடிட்டுருக்கான்னு நினச்சேன், ஆனால் இப்போ இவனை பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன், யூச்சன் அப்படி கிடையாது, அவன் ரொம்பவே அன்பானவன், எல்லாரையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறவன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் யூச்சன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அட் த சேம் டைம் யூச்சனுக்கும் நம்ம ஹீரோயின் மேலே இருக்க லவ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்படியே போகும்போது ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ஒரு நாள் ஹீரோ கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கையில் இருந்த அந்த ஹார்ட் சிம்பிள் கம்ப்ளீட்டாக மறைஞ்சிருது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயினோட டாஸ்க் என்னென்னா இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா அந்த இதயக்கலை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இதயக்கலை அப்படிங்கிறது வேறு எதுவும் கிடையாது, உண்மையான காதில் தான் குறிக்குது அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ நம்ம ஹீரோ ரொம்பவே நம்ம ஹீரோயினை லவ் பண்ணுறதுனால நம்ம ஹீரோயினுக்கு கிடைக்க வேண்டிய அந்த உண்மையான காதல் கிடச்சிருச்சு. ஸோ அதனால நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போய் நம்ம ஹீரோவை ஹக் பண்ணி கொஞ்சம் நேரம் அழுதுட்டு அதுக்கப்புறமா ஹீரோவோட முகத்தை பார்த்து எனக்காக கடைசியாக ஒரே ஒரு டைம் ஸ்மைல் பண்ண அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சிரிக்கிறாரு. அப்பா அவங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க. பட் இதனால் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம ஹீரோயின் போனதை ஏற்றுக்க முடியாமல் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் இங்கே ரியல் வேர்ல்டுக்கு வந்துடுறாங்க. ரியல் வேர்ல்டுக்கு வந்ததுக்கப்புறமா அங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாருமே
என்னாச்சு மேடம், இந்த ட்ராமா ஃபுல்லாக பார்த்துட்டிங்களா? இந்த ட்ராமாவில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்க ஹீரோயின் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு முதல்ல இந்த ட்ராமாவோட எண்டிங் எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்கவங்களும் அதை ப்ளே பண்ணுறாங்க. அதில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஹீரோயின் காணாமல் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டப்படுறாரு. எங்கே போனாலுமே நம்ம ஹீரோயின் இருந்த ஞாபகமாகவே இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் போனாலும் திரும்ப வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடையே நம்ம ஹீரோ ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டுருக்காரு. பட் கடைசி வரைக்குமே ஹீரோயின் வரல அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அவர் ரொம்பவே மனசொடைஞ்சு போய் சோகத்தில் மூழ்கி இருக்க மாதிரி அந்த ட்ராமா முடியுது. இதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே அவங்க அந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டு எனக்கு இந்த ட்ராமாவோட எண்டிங்கே பிடிக்கலை அப்படின்னு சொல்லி கத்திட்டு அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துடுறாங்க. அப்படி அவங்க வெளியே வரும்போது திடீர்னு நம்ம ஹீரோ அவங்கள கூப்பிடுற சவுண்டு கேட்குது. அப்போ அவங்க உண்மையாகவே அது ஹீரோ தானா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யூச்சன் தான் நின்றுட்டுருக்கான். அப்போ அவங்க, யூச்சன் நீயா, நீ எப்படிங்க வந்த அப்படின்னு கேட்க யூச்சன் உடனே, ஏ செல்லக்குட்டி என்ன என்னை வந்து ஹக் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்க நம்ம ஹீரோயின் வேகமாக ஓடி வந்து ஹக் பண்ணிவிட்டு, யூச்சன் உண்மையாகவே இது நீ தானே, நான் கனவு எதுவும் கனலை அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே, நீ ஒன்றும் கனவெல்லாம் கனலை, இது உண்மைதான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின், யூச்சன் நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர், பின்ன என் செல்லக்குட்டியை விட்டுட்டு நான் இருந்துருவேனா என்ன, என் செல்லக்குட்டிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்க நம்ம ஹீரோயினும் அப்போ ஹீரோவை கிஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக இதோட இந்த ட்ராமா முடியுது. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ணிட்டுருக்கிறத ஒரு ஓரமாக நின்று ஹீரோவோட அந்த மேனேஜர் பார்த்துட்ருக்காரு. அவர் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாருன்னா, இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்கறதுக்காக நான் விளையாடின விளையாட்டு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து மறைஞ்சு போயிடுறாரு. ஆக்சுவலி இவர் தான் அந்த ட்ராமாக்குள்ளே நம்ம ஹீரோயினை கொண்டு வந்தவராகவே இருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் என்னன்னு சரியாக தெரியல. பட் இதோட இந்த ட்ராமாவை முடிச்சிருக்காங்க. இந்த ட்ராமாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். பாய்.